ஒன்பதாவது நிலைச்சுவடு முற்றிலும் வேறுபட்ட விதமாட்டிருக்கும். இதை கம்பாரிசன் பண்ணவே முடியாதான். இதையும் பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். லெமோரியா பயிற்சி பள்ளியிலிருந்து ஆனந்த். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமான காணொலியோடு உங்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு புதுமையான காணொலி. நம்ம எட்டு நிலைச்சுவடு வரையும் முடிச்சிருக்கிறோம். முதல் ஆரம்ப நிலையிலிருந்து எட்டாவது நிலைச்சுவடு வரையும் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி ஒன்பதாவது நிலைச்சுவடு முற்றிலும் வேறுபட்ட விதமாட்டிருக்கும். மற்ற நிலைச்சுவடு கூடால இதை கம்பாரிசன் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு அருமையான நிலைச்சுவடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வேகமாக செய்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கற்றுக்கக்கூடிய வடிவில் சொல்லி தருவாங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ ஒன்பதாவது நிலைச்சுவடில் காலடி முறை வித்தியாசமாக இருக்கும். உள்செவியடியும் வெளிச்செவியடியும் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் நாடி முண்டா, உச்சி முண்டா. நம்ம இதுக்கு முன்னாடி செவி முண்டா, நெஞ்சு முண்டா, பின் முண்டா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாடிக்கும் உச்சிக்கும் அடிக்கக்கூடிய ஒரு முண்டா. அதோடு சேர்ந்து ரெட்டை தடை, காலடி இதெல்லாம் மற்ற சூடுகளில் இல்லாததை விட ஸ்பெஷலாக இருக்கும். அந்த கோர்வை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு மிகவும் ஒரு அருமையான சுவடு தான் அந்த ஒன்பதாவது நிலைச்சுவடு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒன்பதாவது நிலைச்சுவடு வந்து நான்கு முக்கு வேகமாக பண்ணுறது பண்ணி காணிச்சாங்க. இப்போ வந்து நம்ம கற்றுக்கிற மாதிரி சொல்லித்தரோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சமநிலை போஷன் நினைக்கிறோம், அடுத்து அப்படியே நம்ம தயார் நிலை போஷன் வரும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி வலது கை தடை பண்ணி இடது கை குத்து, வலது கையை வச்சு அப்படியே நம்ம ரெட்டு தடை பண்ணுறோம் ஒன்று. அடுத்து இரண்டு அப்படியே முன்னாடி திரும்புகிறோம், இடது கை தடை பண்ணி வலது கை குத்து, அப்படியே இடது கையை வச்சு நம்ம அப்படியே ரெட்டு தடை பண்ணுறோம். இனி மூன்று பார்த்தீங்கன்னா இடது கை தடை பண்ணி வலது கை குத்து, அப்படியே ரெண்டு காலடி பண்ணுறோம். உங்கள் வலது காலை தூக்கி இடது கையில் அடிக்கிறோம், வெளிச்சேவி காலடி பண்ணுறோம், உள்செவி காலடி பண்ணி கால் அப்படியே ஃப்ரெண்டில் வைக்கிறோம். இனி நம்ம வலது கையை வச்சு உச்சிக்கு ஒரு வெட்டு, அப்படியே பல்லைக்கு ஒரு வெட்டு. இனி அப்படியே நம்ம கீழே இருந்து காலை தூக்கி அப்படி வாடுறதோட வலது காலை தூக்கி உங்கள் இடது பக்கம் வைக்கிறோம். இடது பக்கம் வச்சு ரெண்டு குத்து, இடது கை குத்து, அப்படியே வலது கை குத்து பண்ணுறோம். இனி நம்ம இடது கையை வச்சு வலது கையை பிடிக்கிறோம், கையை அப்படியே பின்னாடி எடுத்து அப்படியே உங்கள் உச்சிக்கு நம்ம முண்டா கொடுக்குறோம். முண்டா கொடுக்குறதோட அப்படியே கீழே பெண்ட் பண்ணி கையை அப்படியே மாற்றி நம்ம நாடிக்கு முண்டா கொடுக்குறோம். உங்கள் பின்னாடி இருக்க வலது காலை தூக்கி இடது காலுக்கு நேராக ஃப்ரெண்டில் வச்சு கையை கீழே இருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி நாடிக்கு முண்டா கொடுக்குறோம். அடுத்தது அப்படியே நம்ம இடது கையை வச்சு அப்படியே ஃப்ரெண்டில் கொண்டு வந்து அப்படி தலைக்கு முண்டா கொடுக்குறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதான் ஒரு முக்கு. நம்ம இந்த ஒரு முக்கில் பண்ணுற மாதிரி தான் நம்ம நாலு முக்கிலையும் பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி ஒன்பதாவது நிலைச்சுவடு ரொம்ப அருமையாக ரொம்ப எளிமையாக பார்த்துருக்கோம். எளிமையான என்னென்னா உங்களுக்கு கற்றுக்கக்கூடிய வடிவில் ரொம்பவும் எளிமையாக சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ரொம்பவும் ஒரு கடினமான சுவடை எளிமையாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. மேலும் இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க. இந்த கலையை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கற்றுக்கலாம், நேரில் வந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்குள்ள எல்லா வசதிகளையும் நாங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.